அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், ஒரு குட் நியூஸ் வரும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்கள் ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆறாம் பாவகத்தில் உச்சம் பெற்று ஏறத்தாழ இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே இருக்கிறார். அதே போல் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனை பொறுத்தவரையிலும் ஆறாம் பாவகத்தில், பொதுவாகவே பாவகிரகம் ஆறாம் பாவகத்தில் இருக்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது, நன்மை தான். ஆறாம் பாவகத்தில் சூரியன் மாதத்தோட முதல் பகுதியில், குறிப்பாக வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரலும் ஆறாம் இடத்துல சூரியன், அப்புறம் தான் 7ஆம் இடத்துக்கு சூரியன் வராரு. ஸோ அப்போ மாதத்தோட முதல் பகுதியில் வாழ்க்கை துணைவரோடு சேர்ந்து வேற ஒரு ஊருக்கு போகிறது, டிராவல் பண்ணுறது, வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உள்நாட்டுக்கு வர்றது, அதாவது இங்கிருந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறது, சிறுதூர பயணங்களால் ஆதாயம் வர்றதெல்லாம் ஏற்படும். வேலை விஷயமாக ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நிறைய முயற்சி செய்வீங்க, தன் முயற்சியால் வெற்றியடையக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம். ராசியாதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் 6ஆம் இடத்துல உச்சம் பெறுவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் நினச்சது நிறையவேறும். அதாவது நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா கடந்த காலங்களில் இருந்திருக்கோம், ஆனால் இப்போ பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் என்ன நினச்சி உண்மையாக செயல்படுறீங்களோ அந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். ஆனாலும் உங்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுது. இந்த சனி செவ்வாய் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலம் செலவுகளோ உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகளோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்திங்க. மேலும் வந்து 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சமாகி 7ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது காதல் போன்ற விஷயங்களும் சில பேருக்கு ஏற்படும். இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னாக்க காதல் ஏற்படும், அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க எதிர்ப்பாளினராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும். இந்த காதலை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட சில பேருக்கெல்லாம் ஏற்படும், அல்லது உங்கள் மேலே ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்கவங்களை திடீர்னு அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தாயாரின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். அதே போல் வம்பு வழக்குகள்லாம் உங்களை தேடி வரும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர வகையில் பிரச்சனைகள் வரலாம், அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துல எதிர்ப்பாளர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உடன் பணிபுரியக்கூடியவங்க சேம் ஜெண்டராக இருக்காங்க, நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னா ஆணாலியோ, அல்லது பெண்ணாக இருக்கீங்கன்னா பெண்ணாலியோ கூட ஒரு சில பிரச்சனைகள், அவங்களால மேலதிகாரி கிட்ட ஏதாவது ஒரு போட்டு கொடுத்து அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். இந்த ஏப்ரல் மாதம் வந்து வண்டி வாகனங்களில் போகிறீங்கன்னாக்க சீட் பெல்ட் அணிஞ்சிக்கிறது, அதே போல் தலைக்கவசம் அணிகிறது ரொம்ப முக்கியம். எதுலேயும் ஒரு நிதானமாக செயல்படணும். குறிப்பாக வந்து உறவுகள் வகையில் சகோதர வழி உறவுகளை கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. மாதத்தோட முதல் பகுதியில் திருமண வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ட்ராவல் பண்ணுவீங்க. சில பேருக்கெல்லாம் வந்து வேலை மாற்று சிந்தனை இருக்கும், ஊர் மாற்று சிந்தனை இருக்கும். அதே போல் சில பேர் ஒர்க் பண்ணுற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு புதிய வாய்ப்புக்காக தேடுவீங்க, அந்த தேடல் வந்து சக்ஸஸும் ஆகும், புதிய வாய்ப்பு ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அது ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரி இருக்கும், அந்த ஊர் விட்டு ஊர் போய் வேறு ஊரில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட அது நன்மைகளை கொடுக்கும். முதல் 14 நாள் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை தான் இருக்கும், அன்னியொன்னி இருக்கும். கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது வாழ்க்கை துணைவர் உங்களை புரிந்து கொண்டவராகவே இருப்பார், அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா கூட வரன்கள் அமையும். ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வரன்கள்லாம் அமையும். 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இங்கே வந்து உச்சமாகிறாரு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து. லாபங்கள் வரும், எந்த தொழில் செஞ்சாலையும் அதில் வந்து லாபங்கள் வரும். வேலை இழந்துட்டீங்க, வேலையே இல்லாமல் இருக்கிறீங்க, இவ்வளோ வேலை தேடிட்டுக்கிறேன், இன்னுமே எனக்கு வேலை கிடைக்கல, இப்போ தான் வேலை போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு புதிய வாய்ப்பு இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு, அதன் மூலம் வருமானமும் வரும். இந்த 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 7ஆம் பாவகத்தில் இருந்து குருவோடு சேர்றதுனால வாழ்க்கை துணிவரால் ஆதாயம் வரும். ஆனால் கொஞ்சம் கோபம் டென்ஷன் கொஞ்சம் அடையக்கூடிய சூழ்நிலையும் வாழ்க்கை துணிவருக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் மாதத்தோட பிற்பகுதியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, சமாதானமாக போகிறது நல்லது. அடுத்தது சொல்ல போனாக்க 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உச்சமாகி குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவம் மரியாதை இருக்கும். அந்த காலகட்டத்தில் பதவி உயர்வுகளில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். குறிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது கூட சில பேருக்கு வாய்ப்பு உண்டு. ப்ரொமோஷன் கிடைச்சி வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்திலேயே இருக்குது. சுக்கிரன் உச்சமானவே பார்த்திங்கன்னா சில பேருக்கெல்லாம் அந்த மாதத்தோட பிற்பகுதியில் வீடு சொத்து அல்லது வாகனம் ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
சில பேருக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிடக்கூடிய காலகட்டமாகவும் பிள்ளைகளுக்கு வரன் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மறுமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் உடல் நலத்தில் மட்டும் கவனம் செலுத்திங்கன்னா போதும், மாதத்தோட பிற்பகுதியில் வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இனிமேல் உங்களுக்கு நல்லது தான். ஆனால் குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் நம்ம குரு பயிற்சி பலன்களோட சொல்லியிருப்பேன். பண விஷயத்தில் யாரையும் நம்பி கொடுத்துட்டிங்கன்னா அது வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லது ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ஒரு கவனமாக வாங்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் ஏற்படுதுன்னாக்க உங்களுக்கு ஒரு ஜாப் சேஞ்சஸ், ஒரு லொக்கேஷன் சேஞ்சஸ்லாம் ஏற்படும்னு அதுலேயும் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதமே அதற்கான நல்ல செய்திகளாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதனால் முயற்சி செய்யுங்க. மேலும் வந்து உங்களுக்கு ராசிக்கு 12 அதிபதியாக வரக்கூடியவர் புதன். புதன் வந்து வக்ரம் பெற்று 6 இடத்துல இருக்கிறாரு. ஸோ புதன் வக்ரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்க நீச பங்கமாகுது. அதாவது மீனத்தில் புதன் நீசம், அங்கே வக்ரம் ஆகும்போது நீச பங்கமாகுது. உங்களுக்கு 9 6 இடத்துல இருக்கும்போது தந்தையால் லாபம் இருக்கும். ஆனால் தந்தைக்கு உடல்நல பாதிப்பு மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து அதில் சில பிரச்சனைகள் வரலாம் இந்த காலகட்டத்தில், அல்லது பூர்வீகத்துக்கு நீங்கள் வந்து போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த புதன் வக்ரமாகும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலையும் உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு முடிவில் நன்மையை கொடுக்கும். புதன் நீச பங்கமாகிறதுனால பயணங்கள் சாத்தியமாகும். மேலும் 6 இடத்திலிருந்து 12 பாவகத்தை பார்க்கறதுனால விரயங்கள் ஏற்பட்டாலும் அது சுப விரயமாக ஏற்படும். புதனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் சுப விரயங்கள் தான் ஏற்படும். 9 இங்கே 6 இடத்துல இருக்கும்போது தந்தைக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கள் உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திங்க. அதே போல் சொத்தில் சில வில்லங்கம் கோர்ட்டு கேஸு போகிறவங்களுக்கும் அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரும். கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க, கருத்து வேறுபாடோடு இருக்குது, அல்லது டிவோர்ஸ் கேஸில் இருக்குன்னாக வழக்குகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும். வழக்குகளை வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடந்த கால வாழ்க்கையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் மறுமணத்திற்காக முயற்சி செய்கிறீங்கன்னா அந்த மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அற்புதமான காலகட்டம் தான். நல்லாவே படிப்பீங்க, தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் வரும், கவலையப்பட தேவையில்ல, கான்சன்ட்ரேஷன் வரும். அரசு பணிக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த மாதத்தில் தேர்வு எழுதுறீங்கன்னாக்க கண்டிப்பாக வெற்றியடைய வாய்ப்பு உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் அரசு பணிக்கு போகக்கூடிய பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்தில் அது நடக்கும். அரசியல்வாதியாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த கட்சியில் செல்வாக்கு ஏற்பட்டு சீட்டு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கும், ஏதோ ஒரு வகையில் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. அதே போல் நடிப்புத்துறை, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ப்ராஜெக்ட்கள் சைன் ஆகி ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாக்க இந்த முதல் 15 நாள் வந்து தவிர்த்துருங்க. அதன் பிறகு உங்கள் சுய ஜாதகத்திலும் அதற்கான பிராப்தங்கள் இருக்குது. நல்ல நிலையில் புதன் இருக்கிறாரு, அசங்கமாகலை வக்ரமாகலை அப்படின்னாக்க நீங்கள் தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாம். அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகி மாதத்தோட எண்ட்லேருந்து ஏறத்தால் வந்து பார்த்தீங்கன்னாக்க முன்னேற ஆரம்பிச்சிடும். தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். நிலம் சொத்து வாங்கும் போது கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. பயணங்கள் பலன் தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சேஞ்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம், வேலை விஷயத்துலையும் சரி குடும்ப விஷயத்துலையும் சரி, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை, ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டம், அந்த சேஞ்சஸ் ஆகக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். குரு பயிற்சிக்கு முன்னாடி உங்கள் லைஃப் பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த லைஃப் பிளான் சேஞ்சஸ் ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கை முறையும் சேஞ்ச் ஆகும், ஃபினான்சியலி சேஞ்ச் ஆகும், ஒரு லொக்கேஷன் சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்பு உண்டு. பெரும்பாலானோருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, அதாவது நவகிரகங்களில் சனீஸ்வர பகவான் சிலைக்கு முன்னாடி எல் தீபம் ஏற்றி வச்சு 9 முறை நவகிரக வழிபாடு செய்யுங்க. நன்மையை கொடுக்கும். முருகன் வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும். பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் டைம் கிடச்சிச்சுனாக்க, இல்லைனா வீட்லேயே முருகன் வழிபாடு செய்யுங்க. கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க, நன்மைகள் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.